வணக்கம் தமிழாஸ். எத்தனை எத்தனையோ அதர்ஸ் டேக்கெலாம் விஸ் பண்ணுறோம். மதர்ஸ் டேக்கு விஸ் பண்ணலாம்னா எப்படி? ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் மதர்ஸ். ஏன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மதர்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை அப்படி சொல்கிறத விட பூமிக்கு மேலே எத்தனையோ மதர்ஸ் அண்ட் மம்மிஸ் இருக்காங்க, ஆனால் பூமிக்கு கீழே இருக்கிற மம்மிஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது டீம் பாலிஷ் அப்படிங்கிற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் சயின்டிஸ்ட் கேங் என்ன பண்ணுறாங்கன்னா, பூமிக்கு அடியில் இருக்கிற 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு மம்மியை எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க 7 வருஷமாக. அந்த ப்ராஜெக்டுக்கு அவங்க வச்சுக்கிட்ட பேர் ப்ராஜெக்ட் வர்ஷா. வர்ஷா அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு பிளேஸ், அதாவது ஒரு ஓல்டு மியூசியம். அந்த இடத்துல வச்சு தான் இந்த மம்மி ப்ராஜெக்டை பண்ணுறாங்க. அதுக்கு அந்த வர்ஷா ப்ராஜெக்ட்னு பேரும் வச்சுருந்தாங்க. 18th century எகிப்த் கண்ட்ரியில், அதாவது தெபாஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் 3000 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட ஒரு மம்மியை எடுக்கிறாங்க. ஒரு கேங் அதை எடுத்தது மட்டும் இல்லாமல் நல்ல ரேட்டுக்கும் கொண்டு விற்கிறாங்க இந்த வர்ஷா மியூசியத்தில். 2015 டீம் பாலிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு மம்மியில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் கிடைக்குமா அப்படின்னு அந்த பெட்டியை திறக்கிறாங்க. அந்த டீம் பாலிஷ் எத்தனையோ மம்மிங்களை ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த ஒரு மம்மியை திறந்து பார்த்ததும் அவங்களுக்கு மண்டையை குழப்புற மாதிரி ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியுது. எல்லா மம்மிங்களையுமே பதப்படுத்துறதுக்கு அதுங்க உடம்பை சுற்றி லினன் கிளாத்து, காட்டன் மெட்டீரியல் இந்த மாதிரி துணிகளை வச்சு சுற்றி வைப்பாங்களாம். ஆனால் இந்த மம்மியில் கொஞ்சம் வித்தியாசமாக சுற்றி வச்சுருந்தாங்களாம். அதாவது அந்த காலத்தில் சுற்றி வச்சது மாதிரி இல்லையா, இந்த மம்மியில் புதுசாக வேறு மாதிரி ஒரு டெக்னிக்கில் சுற்றி வச்சுருக்காங்களாம். அதை பிரித்து பார்த்ததில் அவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்களா, அது ஒரு பதப்படுத்தப்பட்ட ஆணோட உடம்பு அப்படின்னு. ஆனால் 7 வருஷம் கழித்து அந்த ஒரு உடம்பில் ஷாக்கிங் நியூஸ் டீம் பாலிஷ்க்கு ஒன்று கிடச்சிருக்கு. அது ஒரு ஆணோட உடம்பே கிடையாதான், அது ஒரு பெண்ணோட உடம்பா. அப்போ அவங்க எதை வச்சு ஆணோட உடம்பு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது பெண்ணோட உடம்பை பதப்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்க உடம்பு ஃபுல்லாக தங்க நகைகளை போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த துணியை வச்சு சுற்றி வைப்பாங்களாம். ஆனால் இந்த ஒரு உடம்பில் எந்த ஒரு நகையுமே இல்லை, அதை வச்சு தான் அந்த டீம் பாலிஷ் அது ஒரு ஆணோட உடம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த உடம்பில் இருந்த நகைகள்லாம் எங்கே போச்சு? இந்த மம்மியை இந்த வர்ஷா மியூசியத்துக்கு கொண்டு வந்த அந்த கேங் தான் அந்த நகைகளெல்லாம் எடுத்துட்டு புதுசாக அந்த மம்மியோட உடம்புல துணிகளை சுற்றி கொண்டு வந்துருந்துருக்காங்க. ஆனால் எல்லா மம்மிஸ்களையுமே மரக்கட்டையில் செஞ்ச சவப்பெட்டியில் தான் அடைச்சி வச்சுருப்பாங்களாம். ஆனால் இந்த ஒரு மம்மியை கருங்கல்லில் செஞ்ச சவப்பெட்டியில் அடைச்சி வச்சுருந்தாங்களாம். 7 வருஷமாக அந்த மம்மியை ஆராய்ச்சி செஞ்சதில் மேலே மேலே ஷாக்கிங் நியூஸ் அந்த டீம் பாலிஷ்க்கு கிடச்சிக்கிட்டே இருந்துதான். ஃபஸ்ட்டு அதை ஒரு ஆண் நினச்சாங்க, ஆனால் அது உண்மையிலே அது ஒரு பெண். அந்த பெண் மம்மிஸ் 3000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அவங்க சாவறதுக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. அதை இந்த டீம் எப்படி கண்டுபிடிக்காங்கன்னா, சிடி ஸ்கேன் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது மேக்சிமம் மம்மிஸுங்களை புதைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க உடம்புல இருக்கிற முக்கியமான உறுப்புகளை எடுத்துகிட்டு தான் புதைப்பாங்களாம். ஆனால் இந்த ஒரு உடம்புல அந்த கருப்பையை வச்சுட்டே புதைச்சாங்களாம். அதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் செய்கிற மாதிரி பில்லி, சூனியம், செய்வினை இந்த மாதிரி விஷயங்களை அந்த காலகட்டத்திலையும் செஞ்சுருக்காங்க. அதுக்காக தான் அந்த கற்பிணி பெண்ணை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க சிடி ஸ்கேன் பண்ணல மேலும் மேலும் ஷாக்கிங் நியூஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குதான். அதாவது அந்த மம்மிஸோட வயிற்றில், அதாவது 4 கார்னரில் 4 விதமான சின்ன பொம்மை மாதிரியான மந்திர தகடு இருந்ததான். ஸோ அந்த ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை ஏதோ ஒரு மந்திர விஷயத்துக்காக அந்த கண்ட்ரியில் அப்போ யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஒரு லேடி கிட்டத்தட்ட 8 மாதம் ப்ரெக்னென்சியாக இருக்க மொத்தத்தில் கொல்லப்பட்டிருக்காங்க. கொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மாதிரியான விஷயத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ரெக்னென்ட் மம்மிஸ் பற்றின சில இமேஜஸ்களை உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜஸ் தான் அந்த கருங்கல் பெட்டியில் இருக்கிற வர்ஷா மம்மி. இது வந்து அந்த துணியால் சுத்தப்பட்ட அந்த மம்மி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அந்த சிடி ஸ்கேனில் அந்த வர்ஷா மம்மியை ஆராய்ச்சி செய்தது. நீங்களே நல்லா பாருங்கள் அந்த ஆரோ மார்க் காமிச்சிருக்கிறத. அந்த 4 கார்னர்லேயும் 4 விதமான ஒரு சின்ன சின்ன ஒயிட் மார்க்ஸ் இருக்கும். அதுதான் அந்த மந்திர தகடுகள். ஸோ மக்களே, ஒரு உயிரை கொன்னாதான் நம்மளுக்கு கடவுள் வரம் கொடுப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு உயிர்கிட்ட அன்பு காமிச்சு பாருங்கள், நம்மளுக்கு கடவுள் கேட்டதை விட கேட்காததையும் கொடுப்பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த மம்மிஸ் பற்றின கருத்தை கமெண்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அமேசிங் கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.